பயிற்சி 4.3ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். என்சி 12 ஈக்குவல் டு என்சி 9 எனில் 21 சிஎன்ஐ காண்க. ஓகேவா, இந்த பயிற்சி ஃபுல்லாகவே இந்த சியோட வேல்யூம் பியோட வேல்யூம் இது தான் பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி தான் ஆல்டர் பண்ணோம். அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அந்த அந்த சம் நடத்தும்போது அப்படியே சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, கொடுத்துருக்கிற தகவல் என்னென்னா, என்சி 12 ஈக்குவல் டு என்சி 9 இது ரெண்டும் சமம் அப்படின்னு கொடுத்தா, இதில் நம்ம இந்த இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். 21 சி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னோட வேல்யூ தெரியணும். என்னோட வேல்யூ தெரிஞ்சால் தான் இதனுடைய முழு வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பண்பு 3ல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், பண்பு 3ன் படி என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய் எனில், இந்த ஃபார்மெட்டில் வந்தால் நம்ம எப்படி எடுக்கலாம், எக்ஸையும் ஒய்யவும் சமமாக இருக்குன்னு எடுக்கலாம். அல்லது எக்ஸையும் ஒய்யவும் கூட்டினோம்னா என்னுக்கு சமம், அதாவது இப்போ 12 9 சமமாக இருக்கும். இதெல்லாம் அப்படி சமமாக இல்லை, இந்த கீழே இருக்கிற ரெண்டு வேல்யூ சமமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற ரெண்டு வேல்யூவும் கூட்டினோம்னா இந்த மேலே இருக்கிற எண்ணுக்கு சமமாக இருக்கும். ஓகே, வேணா இதில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு பொருந்தலை, எக்ஸும் ஒய்யும் சமம்னு சொல்லிட்டுருக்காங்க, அது பொருந்தலை. அதனால் நம்ம இந்த மெத்தட் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னா, எக்ஸோட வேல்யூ 12 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 9 ஈக்குவல் டு என், 21 ஈக்குவல் டு என்னு. இப்போ என்னோட வேல்யூ 21, இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அப்போ 21 சி என், இதில் என்னோட வேல்யூ அப்ளை பண்ணலாமா, இந்த இதில் நான் அப்ளை பண்ணுறேன், இது ரெண்டையும் வச்சு நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட வேல்யூ அப்ளை பண்ணால் தான் அதோட வடிவம் தெரியும். இப்போ பாருங்க, 21 சி 21, அதாவது என்சிஎன் மேலே இருக்கிற வேல்யூவும் கீழே இருக்கிற வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதோடய வேல்யூ 1. அப்போ இதனுடைய வேல்யூ 1, அதாவது 21 சிஎன், என்னோட வேல்யூ 21 இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். 21 சி 21 வேல்யூ 1. இதிலே ரெண்டாவது சம் பாருங்கள், 15 சி 2R-1 ஈக்குவல் டு 15 சி 2R+4 எனில் 6 காண்க. கொடுத்துருக்கிறத ஒரு வாட்டி எழுதிடலாம், ஓகேவா, இது ரெண்டு இருக்கு. இது ரெண்டில் பண்பு 3ன் படி முன்ன எழுதந்தே தான், என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய் இந்த ஃபார்மெட்டில் வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுக்கலாம், அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு எடுக்கலாம். இதில் எக்ஸும் ஒய்யும் சமம் கிடையாது, அதனால் நான் என்ன எடுக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு எடுக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 2R-1 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 2R+4 ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் அடு மேலே இருக்கிறது 15. அப்போ 2R-ம் 2R-ம் கூட்டும்போது 4R-ஆ ப்ளஸ் 4-1 24 இல்லை 2R, 2R+2R ஈக்குவல் டு 4R-ஆ, 2R+2R 4R, 4-1 போயிடுச்சுன்னா 3 ஈக்குவல் டு 15 போட்டுக்கிறேன். இப்போ மீதி வழி அப்படி எழுதுமா, 4R ஈக்குவல் டு 15-3 ஈக்குவல் டு 12 வருமா, 4R ஈக்குவல் டு 12. அப்போ R ஈக்குவல் டு 12/4, ஆரோட வேல்யூ 3. அதே பயிற்சியில் 3 சம் பாருங்கள், NPR ஈக்குவல் டு 720 மற்றும் NCR ஈக்குவல் டு 120 எனில் NR-ஐ காண்க. இப்போ NPR NCR ரெண்டு வேல்யூ வந்துருந்துச்சுன்னா, அப்போ NPR/NCR ஈக்குவல் டு R·Factorial, இது ஒரு ஃபார்முலா. சரி, இந்த R கீழே இருக்குது, ஓகேவா. இப்போ இதையும் இதையும் வகுத்தோம்னா நமக்கு R·Factorial-னு வரும். NPR-ஓட வேல்யூ 720-ஆ, NCR-ஓட வேல்யூ 120-ஆ ஈக்குவல் டு R·Factorial. ஓர் 120 120, ஆர் 120 720-ஆ, R·Factorial ஈக்குவல் டு 6. இதையும் ஃபேக்டோரியலுக்கு மாற்றினா R-ஓட வேல்யூ எப்படி
மூணு ஃபேக்டோரியல், மூணு ஃபேக்டோரியல்னால் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று ஈக்குவல் டு ஆறு, இது மூணையும் பெருக்கணும். அப்போ ஆறை நம்ம எப்படி எழுதலாம், மூணு ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? இந்த ஆறுக்கு பதிலாக மூணு ஃபேக்டோரியல், ஃபேக்டோரியலுக்கு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆறு ஈக்குவல் டு மூணு. இப்போ இந்த ஆறு ஈக்குவல் டு மூணுன்னு இது ரெண்டில் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ரெண்டில் எதில் அப்ளை பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் ஒன்றாக தான் வரும். நான் வந்து என்சிஆர் எடுத்துக்கிறேன், ஏன்னா என்பிஆர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்பிஆரோட ஃபார்முலா எப்படி எழுதிங்க, என் பை என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு போடுவீங்க. ஆனால் இதில் என்சிஆர் வந்துருக்கு, சிக்கு என்ன ஃபார்முலானா நீங்கள் என்பிஆரில் அப்ளை பண்ணுறதுனா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க, என்சிஆர் இதில் அப்ளை பண்ணுறதுனா என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். அதாவது இதே மெத்தட் தான், மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிறத மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கழிச்சு எழுதுவோம். ஆனால் இதில் என்ன பண்ணுவோம்னா, மேலே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கழிச்சு எழுதிட்டு மறுபடி கீழே இருக்கிறத தனியாக போடுவோம். இது வந்து என்சிஆர்க்கான ஃபார்முலா, ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க. இதில் என்னோட வேல்யூ என் மைனஸ் ஆர், இதில் வந்து என்னென்னா என்னோட வேல்யூ என் மைனஸ் ஆர், அது இல்லாமல் ஒரு ஆர் ஃபேக்டோரியல் வரும். ஓகேவா? இப்போ இந்த ஆரோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுறீங்களா இதில் அப்ளை பண்ணுறீங்களா, அதாவது இதில் அப்ளை பண்ணாலும் சரி இதில் அப்ளை பண்ணாலும் சரி, ஓகேவா? எதில் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். நான் என்பிஆரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், என்பிஆரில் அப்ளை பண்ணாலும் சரி இதில் அப்ளை பண்ணாலும் சரி. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 120 தான் இருக்குது, சின்ன வேல்யூ, இதை கூட எடுத்து நீங்கள் போடலாம், அல்லது இதை போடுறனாவும் போடலாம். என்பிஆர் ஈக்குவல் டு 720 அப்போ என்பிஆருக்கு பதிலாக 3 போடுறேன், ஈக்குவல் டு 720. என்பிஆர் இதனுடைய வடிவம் என்ன, என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர், இங்கே 3 இருக்கா, என் மைனஸ் 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 720. என் ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், என் பெருக்கல் என் மைனஸ் 1 பெருக்கல் என் மைனஸ் 2 பெருக்கல் என் மைனஸ் 3, தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் என் மைனஸ் 4 அது மாதிரி. ஏன்னா எது வரைக்கும்னு தெரியாது, என்னோடய வேல்யூ எதுன்னு தெரியாது. இப்போ என்னோடய வேல்யூ 100 எடுத்திங்கன்னா 100 - 1 99, 98, 97 அது மாதிரி 1 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. ஏன் நான் என் மைனஸ் 3 நிறுத்துறேன்னா கீழே வகுத்தல்லையும் ஒரு என் மைனஸ் 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம். மீதி பாருங்கள், n - 1, n - 2 மூணு நம்பர் இருக்குது, அதே 3 நம்பருக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த 3 நம்பர் கொண்டு வரணும், 3 நம்பரும் பாருங்க 1 வித்தியாசத்தில் இருக்கணும், 100னா 100, 99, 98 அந்த மாதிரி. இதில் 3 நம்பரை கொண்டு வரணும், 3 தொடர்ச்சியாக இருக்கிற நம்பரா. 720 எப்படி பிரிக்கிறனா, நல்லா பாருங்க, 10 × 72 10 × 72 720. 10 இந்த 72 எப்படி பிரிக்கலாம், 9 × 8 9×8 = 72 72 × 10 = 720 அதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன், 10, 9, 8 இப்போ பாருங்க, எண்ணுக்கு வந்து 10 எடுக்கணும், என் மைனஸ் 1 வந்து 9, என் மைனஸ் 2 வந்து 8 எடுக்கணும். அப்போ என் ஈக்குவல் டு 10, ஆர் ஈக்குவல் டு 3, என் ஈக்குவல் டு 10. வேணால் செக் பண்ணி பாருங்கள், என் ஈக்குவல் டு 10. அதே இது என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 9 வருதுன்னா என் ஈக்குவல் டு -1 அந்தாண்ட போயிடும், 9, 1, 10 வரும். அதே மாதிரி என் -2 ஈக்குவல் டு 8னா -2 அந்தாண்ட போயிடும், 8, 2, 10 வரும். ஓகேவா? நாலாசம் பாருங்கள், நிறுவுக 15C3 + 2 × 15C4 + 15C5 = 17C5. ஓகேவா? இந்த 3 வேல்யூ வச்சு நம்ம இதை கொண்டு வரணும். அது இல்லாமல் இது என்னென்னா, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ரெண்டும் சேர்ந்தது, இதை பெருக்கி எழுதணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுறேன்னா, 15C3 + 2 பெருக்கிறதுக்கு 2 தடவை எழுதலாமா, 15C4 + 15C4 ஏன்னா 2 பெருக்கி இருக்கும், 2 பெருக்கிறதுனா 2 தடவை எழுதுறது. அதாவது 2 × 5 = 10 அதுக்கு பதிலாக 5 +
அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு பத்துன்னு எழுதலாமா? ஏன்னா ரெண்டால் பெருக்கிறது அந்த நம்பர் ரெண்டு தடவை எழுதுறதுக்கு சமம். ரெண்டால் பெருக்கிறத அந்த நம்பர் ரெண்டு தடவை கூட்டுறதுக்கு சமம். அதனால் ரெண்டு தடவை நான் கூட்டிக்கிறேன். பதினஞ்சு சி அஞ்சு, இந்த நாலு நம்பர். இப்போ மூணு நம்பர் இருந்தால் தான் நாலாக பண்ணிட்டோம். இதிலேருந்து நம்ம இதை கொண்டு வரணும். இதுலேயே நான் ஒரு பண்பு எழுதுறேன். பண்பு நாலின் படி, நாலாவது பண்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்சிஆர் ப்ளஸ் என்சிஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் சிஆர். அதாவது என்னோட வேல்யூ காமனாக இருக்கும், இங்கே வர்றதே தான் இங்கேயும் வரும் என்னங்கிறது. ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்பரும் அதை விட சிறிய நம்பரும் வந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம்னா, எண்ணில் வந்து ஒன்றை கூட்டிட்டு இந்த இதே நம்பர் எழுதலாம். இந்த ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, ஆரோட வேல்யூ இது அதிகமாக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு இது ரெண்டு எழுதுறேன். பதினஞ்சு சி ஆரோட வேல்யூ நாலு ப்ளஸ் பதினஞ்சு சி ஆரோட வேல்யூ ஆர் மைனஸ் ஒன்று. இங்கே நாலு போட்டிருக்கேன்னா நாலு மைனஸ் ஒன்று மூணு. இந்த மாதிரி வந்தால் பாருங்கள், ஆரோட வேல்யூ நாலு, ஆரோட வேல்யூ அதை விட ஒன்று கம்மியாக வந்துச்சுன்னா சி ஆரோட வேல்யூன்னா நாலு, என்னோடய வேல்யூனா பதினஞ்சு, பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பதினாறுன்னு போடணும். ஓகேவா? இந்த ரெண்டு இதுக்கும் இதை ரெண்டு தான் ஆல்டர் பண்ணுறோம். நாலு மூணு, நாலு மூணுன்னு வந்துச்சுன்னா பதினஞ்சு சி நாலுன்னு இருக்கிறத பதினாறு சி நாலுன்னு போடணும். எதில் ஆறோட வேல்யூ அதிகம் இருக்கோ அதில் என்னோடய வேல்யூ ஒன்று கூட்டுற மாதிரி வரும். பதினாறு சி நாலா. அடுத்த இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள். இதில் ஆரோட வேல்யூ அஞ்சு, ஆரோட வேல்யூ நாலு இருக்குது. எப்பயுமே ஆரோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுல என்னோட வேல்யூ ஒன்று கூட்டி எழுதுவோம். ஆரோட வேல்யூ அதிகமாக இருக்குது அதில் என்னோட வேல்யூ ஒன்று கூட்டி எழுதுவோம். பதினஞ்சுன்னு இருந்தால் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று, இந்த ரெண்டு இதுக்கும் சேர்த்து ஒரு இது நம்ம சேர்த்து எழுதுவோம். புரியுதா? இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு இந்த நம்பர் வந்திருக்கு. அதாவது ஆரோட வேல்யூ எது அதிகம் இருக்குது, இது அதிகமாக இருக்கா, இது அப்படியே எழுதி அடுக்கு மேலே இருக்கிற வேல்யூ பதினஞ்சுக்கு பதிலாக ஒன்று சேர்த்து எழுதுவோம் பதினாறுன்னு. இது ரெண்டும் பாருங்கள், அஞ்சு நாலுன்னு வருதா, ரெண்டும் தொடர்ச்சியாக வரணும். அஞ்சு நாலு இல்லது நாலு மூணு இது மாதிரி தான் எடுக்கணும். அஞ்சில் நாலு போனால் ஒன்று, அந்த ஒன்று வித்தியாசம் வருது பார்த்திங்களா, அந்த கணக்கு எடுக்கணும். சில பெரிய இது ஆறோட வேல்யூ அதிகம்னா அஞ்சு, அதை எழுதி மேலே அடுக்கு மேலே பதினஞ்சுன்னு இருக்கு அதோட ஒன்று சேர்த்து எழுதுவோம். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், இதில் அஞ்சு இருக்குது, இதில் நாலு இருக்குது, மேலே வந்து சேமாக வந்துடும். இதில் அஞ்சு, இதில் நாலு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர் எது அஞ்சு, அதில் வந்து மேலே எழுதுறதோட ஒன்று சேர்த்து எழுதுவோமா? பதினேழு சி அஞ்சு. ஆன்சர் வந்துருச்சா? ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. இந்த பண்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும்.